லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். நிலவில் 14 நாட்கள் ஆய்வை முடித்து 13 நாட்கள் உறக்க நிலையிலிருந்து வரும் சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் மற்றும் ரோவரை துயில் எழுப்பும் முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் கோகிலா. நிலவனுடைய தென்துருவ பகுதிகளில் மீண்டும் பகல் பொழுது தொடங்கி இருக்கிறதால உறக்க நிலையில் இருக்கக்கூடிய பிரக்யான் ரோவர் மற்றும் விக்ரம் லேண்டரை துயில் எழுப்பக்கூடிய பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரம் காட்டிட்டு வராங்க. இதனுடைய சுருக்க விவரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 23 தேதி நிலவனுடைய தென்துருவ பகுதி அதாவது சிவசக்தி பகுதியில் இருக்கக்கூடிய மான்சனஸ் பள்ளத்தாக்குல விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதன் பிறகாக கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு பிறகாக விக்ரம் லேண்டர் இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் 8 மீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்பட்டது. அதோடு மட்டும் நிறுத்திவிடாம 70 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை அங்கு குறைவா இருக்கிறத கண்டறிஞ்ச ரோவர் சில தனிமங்களையும் கண்டுபிடிச்சது. அதாவது அங்கு கந்தகம் இருக்கிறத பிரக்யான் ரோவர் உறுதிப்படுத்தினது. இந்த சூழ்நிலையில தான் செப்டம்பர் 4 தேதி நிலவுல இரவு பொழுது தொடங்கினது. அதாவது விக்ரம் லேண்டர் உறக்க நிலைக்கு போறதுக்கு முன்னதாகவே அதனில் இருக்கக்கூடிய பேட்டரிகள் எல்லாமே முழுமையா சார்ஜ் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம அதனுடைய ஆய்வு கருவிகள்லாம் தன்னுடைய பாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த டைம்ல தான் ஒரு சாதனையும் நிகழ்த்தப்பட்டது. அது என்னன்னா ஹாப் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய தாவி குதித்தல் நிகழ்வும் நடத்தி காட்டப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்டது. அது என்னன்னா நிலவனுடைய தரைப்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட 30-40 சென்டிமீட்டர் அளவுக்கு விக்ரம் லேண்டர் மேலெழும்பி தரைப்பகுதிக்கு கீழறங்கப்பட்டது. இது ஒரு மற்றொரு சாதனையாகவும் பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில செப்டம்பர் 21 தேதி காலை 10:45 மணி அளவுல 6 டிகிரி கோணத்துல சூரியன் உதயமானது. இதே சமயத்தில் நிலவுல உணரப்பட்ட -200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில அதாவது குளிர்ந்த நிலையில உறங்கிட்டு இருந்த விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை துயில் எழுப்பக்கூடிய பணிகள்ல விஞ்ஞானிகள் தற்போது வரை தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் 14 நாட்கள் சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய வெற்றி பணியை முடிச்சிருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.